நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. B11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ட்ரைலர்ல ஒன்னு காமிச்சிருக்கீங்க, படம் பார்த்தா தான் ஃபுல்லா புரியும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டயலாக் வச்சிருக்கீங்க, அதாவது குரங்கு வந்து ரிலேஷன்ஷிப், ஸோ நம்மளும் அப்படிதான் அதுல இருந்தா வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்மளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க? இல்ல கேக்குறேன், நீங்க சொல்ல வந்தது இதானா? இல்ல அதை நான் சொல்லல. இல்ல ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு, குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும், அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு ஒரு கேள்விதான் அது. அது என்ன கான்டெக்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். பட் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது, அதுக்கு நான் 100% கேரண்டி. இன்னொன்னு, கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும். ஸோ நிற்கும் போதும் டேடி நான் செக்ஸியா இருக்க நான் பாரு அப்படின்னு சொல்லும் ஒரு குழந்தை. அந்த அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது 8 வயசோ 9 வயசோ அப்படின்னு நினைக்கிறேன். ரஷ்லாம் எங்க கிட்ட இருக்கு, ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு. குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்கள் தப்பாக ஷூட் பண்ணல. ஒரிஜினல் ட்ரெஸ்ல அந்த பொண்ணு வந்து, அப்பா நான் அழகா இருக்கேனா அப்படிதான் கேட்டிருப்பா. அதே மாதிரி ஆனால் மேட்டர் பண்ணுறதா என்னன்னா அப்படின்னு கேட்டதுல, ஒரிஜினல் ட்ரெஸ்ல ஆனால் தமிழ் சினிமானா என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா. அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்தில் பிரகிருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க, அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரகிருத்திக்கு 24-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது. ஸோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்தை மாதிரி அவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு, ரஷ்ஷும் இருக்கு. ஸோ நீங்கள் காட்டணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியாக இருக்கும். உங்க சைட்ல இருந்து பாக்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு? இல்ல, அந்த குழந்தை கேக்குறாங்க, எல்லாமே வந்துருச்சு, சோ எல்லாமே பாக்க ஆரம்பிச்சாச்சு. சோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா? எப்படி எப்படி புரியும்? பொதுமக்களுக்கு பொதுவாவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது. சோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு, அதுக்கு சட்டம் கிட்ட எக்கச்சக்கம் வந்துச்சு. சோ அதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை கதையை கேக்குறீங்களா? இல்ல, குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். ஆமா, இல்ல இதை பத்தி நான் நீங்க யோசிச்சிருக்கலாம், உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம், என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிருக்கு. அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு 5 பேர் பார்த்தாங்க, என்கிட்ட சொன்னவர் வந்து 5 போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம், அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுல ஸ்டோரி சொன்னோடனே யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க சொல்லுங்க சார். ஆமா சார், கரெக்ட் சார். இல்ல சார், விட்டுட்டேன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க பாத்திதான் பாத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது. ஆமா ஆமா, ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணும்ன்றது அவரோட கேள்வி. அதான் சார், ட்ரெய்லர்ல நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன். அப்போ நான் ஃபுல் படத்தையே ட்ரெய்லர்ல காமிச்சுனா படத்துல என்ன சார் பாக்குறது? இல்ல சார், கண்டென்ட் ரிவீல் ஆகும். இல்ல, இப்ப நான் எல்லாத்தையுமே ட்ரெய்லர்ல காமிச்சிட்டேன். இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு பதில் தான் படம். அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ட்ரெய்லர் வந்து CPFC சர்டிஃபை பண்ணிட்டாங்களா சார்? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் சார். ஆமா சார் சார், அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். அதான் சொல்றேனே, அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை, அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சார், இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார். சார் இங்க பாருங்க சார். இல்ல சார், இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார். அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? அவ்வளவு ஃபில்தி லாங்குவேஜஸ் இருக்கு, எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றீங்க? எந்த எண்ணத்துல பண்றீங்க சார்? இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா. இல்ல சார், இது இல்ல இல்ல சார், இது வந்து பிரைவேட் எக்ஸிபிஷன் சொல்ல முடியாது, பப்ளிக். இது மீடியா வந்து உட்கார் உங்களுக்குள்ள பார்த்தா தட் இஸ் டிஃபரண்ட். இந்த மாதிரி வந்து போறதுனால போன வாரத்துல வந்து ஒரு படம் வந்து 10 டேஸ் பண்ண. இல்ல சார், கரெக்ட் தான் சார், இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தானே சார். திஸ் இஸ் நாட் பிரைவேட் ஸ்கிரீனிங். இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தான சார் வந்திருக்காங்க. இல்ல சார், மீடியாவை கூப்பிட்டாலே இட் இஸ் a பப்ளிக் ஸ்கிரீனிங், இட் இஸ் நாட் a பிரைவேட் ஸ்கிரீனிங். இது சம்பந்தமா நான் வந்து இன்னைக்கு வந்து சென்சார் போர்ட்ல கமிஷன் ஃபைல் பண்ணிருக்கேன், கம்ப்ளைன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் an offense சார். ஏன்னா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதனால தான் இட் கண்டினியூஸ் ஒரு 10 நாளைக்கு மேல. இல்ல சார், அதான் சொல்றேன் சார், நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புடிக்கல இல்லன்றது சார், ஏன் அப்படி போடுறீங்க?
பாத்தீங்க பைரியன் ஒரு படம் அப்படிதான் அன்சென்சர்ட் வெர்ஷன போறாங்க அவ்வளவு ஃபில்தி லேங்குவேஜஸ் லேடிஸ் உட்கார்ந்து பாக்குறாங்க இல்ல சார் அதான் சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் சார் இப்போ இட்ஸ் நாட் பிரைவேட் ஸ்கிரீனிங் சார் கரெக்ட் யூ சார் நாங்க தான் சார் இன்வைட் பண்ணிருக்கோம் நீங்க இன்வைட் பண்ணீங்க கூட பப்ளிக் இன்வைட் பண்ணீங்க கூட இது பிரைவேட் ஸ்கிரீனிங் ஆமா சார் இல்ல இது பிரைவேட் ஸ்கிரீனிங் இல்ல சார் நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பர்టిక్యులர் குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்கிரீனிங் ஆகும் நீங்க அங்க வந்து ராங்ன்ற அதாவது கரெக்ட் அண்ட் மிஸ்டேக்ன்ற சார் இட் இஸ் நாட் a பிரைவேட் சார் நம்ம யூடியூப் பப்ளிக் ஸ்கிரீனிங் இல்ல யூடியூப்ல சரி ஓகே சார் நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க சார் பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார் சரிங்களா இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது சரிங்களா அது வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார் அதான் சார் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அது மாறுச்சுல இப்போ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சுல அப்போ ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்னா வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா ஏன்னா இப்பவே வந்து இருங்க இப்பவே வந்து 33% கொடுத்ததுனாலயே வந்து அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் 30% வேணும்னு கேக்குறாங்க இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன் குடும்ப பெண்கள் அவங்க வந்து சார் ஈக்குவாலிட்டி இருங்க சார் ஓகே நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி எல்லாமே சரிதான் சார் இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட ஒரு பிராண்டே என்னன்னா ஃபேமிலி கேர்ள் ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து தாலியே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தையும் மாத்த போறீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றீங்க அது நீங்க யூடியூப்ல போறீங்க ஆனா அதுவும் சோசியல் மீடியா தானே சார் அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு எப்படி சேர்க்க போறீங்க அதுதான் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் இப்போ தாலி கட்டி இல்ல சார் நீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீன் வைக்காம எடுத்துக்கலாம் சார் இல்ல சார் அது வைக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும் ஏன் சொல்ல வரனா இப்ப வந்து ஏ சரி குடுத்துருக்காங்க இல்ல சார் இப்ப காலங்காலமா ஒரு நிமிஷம் சார் ஏ குடுத்துருக்காங்க சரிங்களா ஏ எது குடுக்குறாங்கன்னா 18 இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாதுன்னு நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க யூடியூப்ல வந்து 10 பசங்களும் பாக்குறாங்க 3 பசங்களும் பாக்குறாங்க சோ வந்து அப்பவே வந்து கெட்டு போயிட்டுல சார் இல்ல சார் யூடியூப்ல அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட் எல்லாம் இருக்கே சார் அப்ப இப்ப ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ ஒரு 18 கீழ இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரிதிங் இல்ல அவங்க போன் எடுத்தாலே பான் பிலிம் கூட பாக்க முடியும் சார் அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு போவாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அப்ப ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா மேட்ரு பண்றியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே தான் ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தாதான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்ப இவங்க ஏ வாங்கிட்ட பயிருக்கு 18 ஸ்கூல்ல மேலே தான் வர முடியும் எப்படி சார் உங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார் அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன் தான் போட்டிருக்கோம் அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் அதான் இதை மீன் பண்ணி அவங்களும் ஃபேமிலி தானே சார் ஒரு கல்யாணம் ஒரு புருஷன் முன்னாடி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தாதான் ஃபேமிலி அர்த்தம் கிடையாதுல ஒரு 45 இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி தானே அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்றோம் குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதுனால தான் ஏ சர்டிபிகேட் சொல்லுங்க சார் அப்படி நான் சொல்லல அதுதான் அது வேற இது வேற இதுல டிஸ்கஸ் தான் பண்றோம் அதான் அகைன் நான் ஃபுல்லா சொல்ல முடியாது அதை நீங்க படம் பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு சார் கட்டிருக்கேன் சார் அவங்களும் கட்டிருக்காங்க சார் அதான் சார் இது ட்ரெய்லர் சார் ட்ரெய்லர்ல ஃபுல்லா காட்ட முடியாது சார் இல்ல சார் என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்றது நாங்க டிசைட் பண்றது தானே சார் ட்ரெய்லர்ல ஃபுல் படத்தை காமிச்சிட்டேன் அப்படின்னா படத்துல என்ன சார் இருக்கும் இல்லை சார் அது புரியுது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் தேங்க்யூ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை சார் உங்கள் கேள்விகள் புரியுது சார் ஆனால் அதுக்கு பதில் படம் தான் சார் நான் பதில் சொல்கிறத விட படம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில தேங்க்யூ கலையரசன் சார் தேங்க்யூ கலையரசன் உங்களுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்தேன்ட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்கள் இப்போ வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட்டு வந்து டேரக்டர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே சில பேர் வந்து அது ஹீரோயினே சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்ல சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் தான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்குது சரிங்களா இது மாதிரி சப்ஜெக்டில் வந்து கலையரசன் உள்ளே வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது மாதிரியே ஸ்டோரியிலேயே வந்து கூப்பிட்றாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏற முடியுமா கரெக்ட் தான் நீ சொல்றது ஆனா என்னன்னா இப்ப நம்ம ஒரு படம் கதை கேட்கிறோம் வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடிச்சு முடிச்சோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு பயங்கரமான
ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தரை தப்பா காமிச்சு விட அவன் போலாம், அதுல எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம், அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்த முடியுமா? பல கோடிகள் இன்னொரு விஷயம். நான் இந்த கதையை கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டா இருந்தது, எந்தல வந்து எனக்கு ஆக்சுவலா கனெக்டும் ஆச்சு அந்த கதை, எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்து என்ன இந்த மாதிரி, ஆமா இதுல கரெக்ட் இல்ல, இவர் சொல்றது கரெக்டா யோசிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அது மாதிரி எனக்கு ரிவியூஸ் வச்சு ஒரு கதை சொல்லியிருந்தார், அதுவும் பயங்கர சென்சிபிளா இருந்தது. அதுதான் நான் துக்காந்து இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு, ஒரு ஒரு ஷார்ட் எனக்கு காட்டு, ஒரு ஷார்ட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ற பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தேன். நான் இப்பயுமே ஐ எம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். நம்ம 100 பேரை கரெக்டாக காட்டுற முடியும், யாருமே தப்பாக காமிச்சிட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்ற நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல, பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும், அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும், என் கதையில் இருந்த ஜெனுவினிட்டி எனக்கு தெரியும். அதனால் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர, பட் கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, உங்கள் சீனில் தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டேக் எடுக்கும் போது வேறு டைலாக்கு, அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்க வந்து சொன்னாருங்களா இது மாதிரி தான் இந்த மாதிரி தான் டைலாக் வரப்போகுதுன்னு? நான் அப்பயுமே சொன்னோம், நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறோம், நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்ட போகிறோம், பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்போ அந்த படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது, அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேறு வேறு டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப கான்சியஸாக, ஏன்னா நம்ம விஷயத்த சொல்லிட்டு அதுவே நம்ம படத்தில் பண்ணுறது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது. அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார். ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணார், அதை அக்செப்ட் பண்ணுறது தான் நினச்சேன். இல்லை அங்கே நம்ம சொல்லவே இல்லை அவங்ககிட்ட நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட வந்து நம்ம இதை பேரண்ட்ஸுக்கு தெரியும், பட் ஆனால் அங்கே வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன்.